விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து மக்காச்சோளத்தில் A to Z வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு உர மேலாண்மை, அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கான உர மேலாண்மை வந்து போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் கரும்பை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எல்லா நோய்களை பற்றியும் நம்மளால் பார்த்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு 10 நோய்கள், அதாவது கரும்பு அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு 10 நோய்களோட லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 நோய்கள் வந்து எதனால் ஏற்படுது, அதை எப்படி கண்டறியறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா நண்பர்களுக்கு தெரியும் எது மாதிரியான நோய்கள் எல்லாம் வந்து கரும்பை தாக்குது, எந்த ஸ்டேஜில் தாக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரும்பு A to Z உர மேலாண்மை எப்படி பாதுகாப்பு பண்ணுறது, என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். அந்த வீடியோவும் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கரும்பை தாக்கக்கூடிய முதல் பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மஞ்சள் இலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. மஞ்சள் இலை நோய் வந்து பார்த்திங்கன்னா இது பொதுவாகவே வந்து ஒரு 5-6 மாதம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரும்பு பயிர்களில் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக வரும், அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக வந்துட்டு அதுக்கப்புறம் நடுத்தட்டை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக வரும். உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இருக்கும் முதல்ல பாருங்கள். ஸோ தட்டை ஃபுல்லாகவே எல்லோவாக மாறிடும், அப்புறம் தட்டையோட சென்ட்ரு பகுதி மட்டும் எல்லோவாக மாறி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் காஞ்சி போன மாதிரி போயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயோட அறிகுறி. ஓகேங்களா? இதற்கு என்ன மருந்து அடித்தா சரி வரும் அப்படிங்கிறத முதல் கேள்வி. என்ன மருந்து அப்படின்னா மாலத்தியான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 to 4 ml அப்படிங்கிற அளவில் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து தெளிக்கலாம். அப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 ml நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இதே நீங்கள் 5 லிட்டர் டேங்க் போகிறீங்க அப்படின்னா ஒரு 50 ml ஆவது ஒரு டேங்குக்கு போடணும். அப்படி போட்டு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி மாலத்தியான் போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டைசியம் இருக்கு இல்லையா, அது இந்த கார்பன் டைசியம் போட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே? ஸோ மாலத்தியான் நல்ல ரிசல்ட்டு. கார்பன் டைசியம் வந்து லோக்கல் எல்லா கடையிலுமே கிடைக்கும், மாலத்தியான் ஒரு சில டைம் கிடைக்காத போயிடும். அதனால் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஓகேவா? இது வந்து முதல் நோய். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கரிப்பூட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிப்பூட்டை நோய் அப்படின்னா கரும்பு பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக வரும். ஓகேங்களா? அது இனிஷியல் ஸ்டேஜில் சின்னதாக இந்த அசூனி மாதிரி இருக்கும், அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜவ்வு மாரி பிடிச்சி அசூனி மாரி வந்து நிற்கும். ஓகேங்களா? கருப்பாக இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பூட்டை நோய்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய டைமில் ரொம்ப அதிகமாக வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சான்னோட டைப்பு தான். இதோட ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக சின்னதாக அடியில் கரும்போட அடிப்பகுதியில் கருப்பாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் மொத்த கிராப்புமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி குறுகிட்டு போயிடும், இப்படி அகலமாக கரும்பில் வரும் இல்லையா, இலைகள் அப்படி வராது. இது அட்டாக் ஆக ஆக அப்படியே குறுங்கிட்டு போய் இந்தாண்டிருந்து பார்த்தா இந்தாண்ட தெரிகிற மாதிரி தெரியும். தட்டையோட ஓட்டையில் இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும், அப்படி குறுகி இருக்கிறதுலே. ஸோ இதுதான் இந்த நோயோட அறிகுறிகள். இதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டைசியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் இல்லை 2 கிராம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா 5 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30 to 30 கிராம் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட், 30 to 40 கிராம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துருநோய் அப்படிங்கிறதான் அடுத்தது. துருநோய் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த புள்ளி புள்ளியாக வரும், உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன்னு பாருங்கள், பழுப்பு புள்ளிகள் வரும், ஒரு பழுப்பு கலரில் புள்ளி புள்ளி புள்ளியாக இலைகள் ஃபுல்லாக வரும். அப்படி இருக்கக்கூடிய பழுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் ஃபுல்லாகவே, அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே இந்த புள்ளி புள்ளி புள்ளியாக பழுப்பு நிறமோ மொத்த இலைகள் எல்லாமே செடி கொடி எல்லாமே ஃபுல்லாக அதேமாரி மாயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா துருநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான சற்று பற்றாக்குறை அண்டு பூஞ்சானோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். இந்த இப்படி பாதிக்கப்பட்ட இலைகளை முடிஞ்ச அளவுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அழிச்சிருங்க. அப்படி இனிஷியல் ஸ்டேஜில் இதை அழிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துருவு நோய்க்கு மோனோசிப் இருக்கு இல்லையா, மோனோசிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 3 to 4 கிராம் அப்படிங்கிறப்ப நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா பக்காவான ரிசல்ட்ஸ் இருக்கும். எதை மூணோசிப் துருநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணோசிப்பு, கரிப்பூட்டை நோய்க்கு அந்த கருப்பாக வருது இல்லையா குருத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனிசியம். இல்லைப்பா எனக்கு இப்போ அது ரெண்டுமே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறப்ப சாஃப் பயன்படுத்திங்கன்னா சாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனிசியம் மூணோசிப் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். பட் அந்த 75%ங்கிறது 13% அப்படியே பர்சன்டேஜ் வந்து குறையும். ஸோ அதனால தான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன், இல்லை எனக்கு அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது, எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து சாஃப் கார்பனிசியம் மூணோசிப்பே நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக அப்படின்னா கார்பன்டீசியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பவஸ்டின் பவுடர் இருக்கு இல்லையா, பவஸ்டின் பவுடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்டீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இலை நோய் ஓகே மோனோசிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஜியம் 45 அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வாலில், இதை தான் அது மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது ரெண்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு இருந்தது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து என்ன நோய் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வழுகல் அப்படிம்பாங்க ஓகேங்களா. செவ்வழுகல் நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செவ்வழுகல் நோய் பொறுத்த வரைக்கும் கரும்பு 3 இல்லது 4 இலைகள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமாக மாற ஆரம்பிக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், மேலே இலைகள் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு நிறத்தில் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கரும்போட சென்டர் பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமாக மாறிப்படும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வழுகல் நோயோட அறிகுறி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்று கவனிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரியும், அப்படி இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த நோயை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து செடியில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூடுதலாக கவனம் எடுத்து கண்காணித்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த நோயோட தாக்குதலை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த நோயோட தாக்குதலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா கார்பனீசியம் பிளஸ் மோனோசிப், அதாவது பார்த்தீங்கன்னா கார்பனீசியம் பிளஸ் பவஸ்டின் ரெண்டையும் கலந்து அடித்தோம் அப்படின்னா டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 1 லிட்டருக்கு 3 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரின்ச்சிங், அதாவது பார்த்தீங்கன்னா வேரில் ஊற்றி விடணும் ஓகேங்களா. ஒன்று வேரில் ஊற்றி விடலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுறோம் இல்லையா, அந்த டைமில் அதை கலந்து விட்டோம் அப்படின்னா வேர்களை நல்லா செதும்பி போகிற அளவுக்கு தண்ணி கட்டி விட்டோம் அப்படின்னா அது மூலயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வழுகல் நோயை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாடல் நோய். வாடல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே தான் மருந்து. வாடல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனீசியம் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 கிராம் அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் இன்டர்வலில் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாடல் நோயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். சிஓசி வேரழுகல் நோய் இருக்குது இல்லையா, சாரி வேர் வாடல், அதை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வேர் பகுதியெல்லாம் மாறி மொற்ற இலையுமே வாடி அப்படியே கீழே பழுத்தாப்புல தொங்கும் இல்லையா, அப்படி வரக்கூடிய அந்த வேரழுகல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் வாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கப்போ சிஓசியும் மெட்டாலாக்சி மோனோசிப் அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அரைக்கலாம், மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இல்லை ட்ரின்ச்சிங் பண்ணுறவங்களும் பண்ணலாம். மேக்ஸிமம் நாங்கள் ஸ்ப்ரேயிங்க்கு தான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது சிஓசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்ப்ரேயிங் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாகிடும். இதுவே வேரழுக வேர்வாடல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டி தை ஃப்ளோமேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும் ஓகேங்களா, அது ஒரு 1 லிட்டருக்கு சாரி 1 ஏக்கருக்கு 300 ml அந்த லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரின்ச்சிங் பண்ணோம் அப்படின்னா வந்து பக்காவான ரிசல்ட் கொடுக்கும். இது அதிகமாக இருக்கும்போது வேர்வாடல் ஓகேங்களா. இதுவே இப்போ இந்த இலைப்புலி நோயெல்லாம் நமக்கு எல்லா விவசாயிகளுக்குமே சாதாரணமாக தெரியும். அப்படி இலைப்புலி நோய் வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாஃப் ஒரு 50 கிராமும் ஹாக்ஸானோல் ஒரு 30 கிராமும் ஒரு டேங்குக்கு போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இலைப்புலி நோயெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சி. மாவுப்பூச்சியை பொறுத்த வரைக்கும் அசிபேட் வந்து அடித்தாலே போதும், அசிபேட்டும் அசிமா ப்ரைடும் ஸ்ப்ரே பண்ணி மிக்ஸ் பண்ணி அடித்தாலே போதும். ஒரு சில டைம் அது கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அசிபேட்டும் தைமெத்தாக்ஸம் இருக்குது இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா 25 ml நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா பக்கா ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை ஈ இருக்கு இல்லையா, வெள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோட்டா ஒரு 10 கிராமும் அண்ட் ஹனிபா பைரசன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும், அதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா பக்கா ரிசல்ட் வரும். இலை துளிப்பு புழு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மக்காசோளத்தில் இருக்க புழுவை தான், அந்த புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காசோளத்துக்கு என்னென்ன புழு மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த எல்லா புழு மருந்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் பயன்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் அதாவது பெரும்பாலும் கரும்பை தாக்கக்கூடிய நோய்கள் அதற்கான மருந்துகள் அப்படின்னா இதுதான். இதை தவிர்த்து பெருசாக வேறு எந்த நோயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பை தாக்கிறதா எனக்கு தெரிஞ்சு இல்லை இருக்குது. ரொம்ப ரேராக தாக்கக்கூடிய நோய்கள் தான் இருக்குது, பட் எல்லா பட்டத்தில் நீங்கள் பயிரிட்டாலும் இந்த ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா மழைக்காலம் இல்லை அப்படின்னா வாடல் நோய் வராது, மீதி இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே வரும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறையா விவசாயிகள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.